இப்படி உயிரான எழுத்து ஐந்து எழுத்தை கொண்டு அல்லாஹு தஆலாவின் முதல் எழுத்து அறிவு, இரண்டாவது எழுத்து லாம், மூணாவது எழுத்து ஹே, அஞ்சாவது நாலாவது எழுத்து மீம், அஞ்சாவது தால் என்று சொன்னார்கள். உடனே ஞானவர் நிகழ்கின்றார், அடே மன்னவா, ஆமா இடமுடி ராஜனே, ஐந்து எழுத்துடைய விவரத்தையும் அறிவாக சொல்லிவிட்டுடைய பேருக்குமே சரி சரியப்பா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ நாலாவது மார்க்கம் என்று எனக்கு தெரியும், ஆனா எழுத்துடைய பேரை மட்டும் ரொம்ப திடமா சொல்லிட்டியே. இனி ஒரு கேள்வி கேட்கின்றேன், அந்த அடிபேடு யாரே மன்னா, அடிபேடு யாரு மன்னா, ராமன் யாரு மன்னா, ராமன் யாரு மன்னா, நீம் யாரு, தால் யார் என்று கேட்டார். அப்பாஸ் மன்னர் கலவலாம் என்றும் சிரித்து, இவர் சரியா உள்ள கட்டிக்காரி, காவரா இருந்தாலும் இந்துக்கள் பெண்ணா இருந்தாலும் குபாரான பெண்ணா இருந்தாலும் அறிவுரைகளை தெளிவாக படித்திருக்கிறார், வாழ்க்கை கல்வி மனமகிழ்ச்சியாக படித்திருக்கிறார் என்று அப்பாஸ் அறி ஞான பெண்ணே, உன்னுடைய திறமையை பற்றி நான் மெச்சினேன், ஆனால் எங்களுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின்படி ஐந்து எழுத்து அறிவு என்றும் லாம் என்றும் ஹே என்றும் நீம் என்றும் டால் என்றும் இந்த ஐந்து எழுத்துடைய விவரத்தையும் சொல்லி வருகிறேன். அடி ஞான பெண்ணே, அறிபெடுத்து நல்லாவேடி நாம மார்க்க சட்டத்திட்டத்தின்படி ஆதத்துடைய மக்களுக்கு
ஆண்டவன் படைத்த வீடு எட்டு வீடு ஒன்றும் அது எந்த எந்த வீடு என்று எனக்கு விவரமாக சொல் மன்னார் என்றுதான் ஞானவள்ளி கேட்டாள். அப்போது அப்பாஸ் அவர்கள் கலகலாவென்று சிரித்துக் கொண்டு, அடி ஞான பெண்ணே, நீ கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் சரியான ஞான கேள்வியாக இருக்கின்றன என்று அப்பாஸ் மன்னர் எப்படி விடை அளிக்கிறார்கள்? அடி ஞானவள்ளி, ஒன்னாவது வீடானது தகப்பனுடன் தீயடி, ஒன்னாவது வீடானது தகப்பனுடன் தீயடி, இரண்டாவது வீடானது தாயினுடன் வயிறு பெண்ணே, இரண்டாவது வீடானது தாயினுடன் வயிறு, மூணாவது வீடானது இருக்கின்ற துன்யா வீடு, மூணாவது வீடானது இருக்கின்ற துன்யா வீடு, நாலாவது வீடானது அடங்குகின்ற கபர் வீடு, நாலாவது வீடானது அடங்குகின்ற, ஐந்தாவது வீடானது ஐந்தாவது வீடானது கவிக குண்டு பெண்ணே, கவிக குண்டு பெண்ணே, ஆறாவது மகசர் வீடு ஏழாவது நரக வீடு, ஆறாவது மகசர் வீடு ஏழாவது நரக வீடு, எட்டாவது சுபத்த வீடு எட்டாவது சுபத்த வீடு, இதுதான் அறிவும் மாதலா, இதுதான் அறிவும் மாதலா, மன்னவன வெள்ளனும் ஆனா மாதரசி மகளா சொல்லி, மன்னவன வெள்ளனும் ஆனா மாதரசி மகளா சொல்லி, ஒன்னாவது வீடு தகப்பனுடைய நெட்டி என்றும், இரண்டாவது வீடு தாயனுடைய வயிறென்றும், மூணாவது வீடு துனியாவில் இருக்கப்பட்ட வீடென்றும், நாலாவது ஹபர்சானுடைய வீடென்றும், ஐந்தாவது கேள்வி கேட்கும் வீடென்றும், ஆறாவது மகசர் வீடென்றும், ஏழாவது வீடு நரகத்துடைய வீடாக இருக்கும், எட்டாவது வீடு சுபர்க்க வீடாக இருக்கும் என்று எட்டு வீட்டுக்கும் விவரத்தை சொன்னவுடனே இந்த ஞானவள்ளி என்ன கேட்கிறாள்? அடே மன்னவா, எட்டு வீடு என்று ரொம்ப திடமாக சொல்லிவிட்டாய், அந்த எட்டு வீட்டுக்கும் நாலு நல்ல பாதே என்ன, நாலு நல்ல பிரிவும் என்ன, நாலு நல்ல பாதே என்ன, நாலு நல்ல பிரிவும் என்ன, ஆயிரம் போருளை ஆயிரம் போருளை சரியகத்து, இரண்டாவது பாதை தரியகத்து, மூணாவது பாதை அப்படி, நாலாவது பாதை மகரிபத்து பாதையாக இருக்கும். அந்த நாலாவது பாதையில் இருக்கப்பட்டவர்கள் தான் விஞ்ஞான கடல் சாவல் ஹமீது பாதுசாவல், அந்த நாலாவது பாதையை அறிந்தவர்கள். அதை போலவே நாலு பாதைக்கும் நாலு பிரிவுகள் இருக்கின்றது. ஒன்னாவது அனவி, இரண்டாவது சாவி, மூணாவது அம்புலி, நாலாவது மாலிகி. அனவி, சாவி, அம்புலி, மாலிகி என்று நாலு பிரிவு இருக்கின்றது, நாலு மலகம் இருக்கின்றது. இதுதானா உன்னுடைய மசாலா? இந்த மசாலாவை கொண்டு மன்னவனை வெல்ல மாட்டேன் என்று அப்பாசு சொல்லவும், இதை கேட்டு ஞானவள்ளி வாய்மறந்து கைமறந்து கைமறந்து தட்டுக்கட்டி தடுமாறி அவர் என்ன சொல்லுகிறார்? அடித்தாதிமார்களே, எங்கிருந்து வந்துட்டானோ என் குடியை கெடுப்பதற்கு தாதியே வந்து தாதியே, எங்கிருந்து வந்தாலே என் குடியை கெடுப்பதற்கு தாதியே வந்து தாதியே, ஓட்ட போட்ட மசாலாவெல்லாம் பொடி பொடியானு நிற்கிறான் தாதியே தாரியே.
மொழியும் பார்க்கிற பார்வையும் எனக்கு பயமா இருக்குதே, என்ன கல்யாணம் முடிச்சாலும் முடிச்சிருவானோ, என்ன ஊருக்கு கொண்டு போனாலும் போயிருவானோ, என்ன சாணிய தட்ட வச்சாலும் வச்சிருவானோ, எனக்கு பயமா இருக்குதடி தாயி பெண்களே, சரியான ஒரு யோசனையை சொல்லுங்க என்று சொன்ன உடனே ஏழு பேரும் சும்மா இருக்க கூடாதோ, அதாவது எரிய வெளியில எண்ணெயை கோரி ஊத்துனா தாரிமா இருக்கு. அதே மாதிரி அம்மா நானி இப்ப வந்திருக்கக்கூடிய மன்னவன் அகமது ஷாவுடைய மகன் அழகு வாய்ந்த ரொம்ப அழகான ராஜகுமாரன். அந்த ராஜகுமாரருக்கு வாக்கப்பட உனக்கு பிரியம் இல்லையா? இதுக்கு முன்னால வந்த ராஜா நீ உடனே விடுத்து 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 வெட்டுனேன். ஆயிரக்கணக்கான அரசர்களை அருமையாக்கி வச்சிருக்க, கைக்கும் காலுக்கும் விலங்க போட்டு வச்சு அருமையாக்க முடியல, அருமையாக்க முடியல, அருமையாக்க வந்திருக்காரு. ஆமா, திருந்துதாரு என்றுதானே இந்த ஏழு பாங்கின்னு சொன்னார். அப்ப நீ ஞானவள்ளி பாக்கா அடி சண்டாளப்பாத வச்சி ஏன் உப்ப திண்டுட்டு ஏன் கோட்டையில் இருந்துகிட்டு வந்திருக்க மன்னனுக்கு நீ சேர்ந்து பேசுறியா? இதோ பார், சரியான ஞான கேள்வியை கேட்டு ஒரே வீச்சு துண்டு ரெண்டாக அப்பாசு மன்னனுடைய தலையை வெட்டி அதே வாழை கொண்டு உங்க ஏழு பேருடைய தலையா இருக்கிறேன் பார் என்றுதானே ஞானவள்ளி என்ன கேட்கிறாள்? அடே மன்னாதி மன்னனே மகிடமுடி ராஜனே, சரியான கேள்வி உன்னிடம் கேட்க போகின்றேன். மொத்தமாக 12 கேள்விகளை சேர்த்து கேட்க போகிறேன். ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி, ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இல்ல என்று ஞானவள்ளி எப்படி கேட்கிறார்? அடே மன்னவா, ஒன்னு ஒன்று ரெண்டு இல்லை, ரெண்டு ஒன்று மூணு இல்லை, ஒன்று ஒன்று ரெண்டு இல்லை, ரெண்டு ஒன்று மூணு இல்லை, மூணு ஒன்று நாலு இல்லை, நாலு ஒன்று அஞ்சு இல்லை, மூணு ஒன்று நாலு இல்லை, நாலு ஒன்று அஞ்சு இல்லை, அஞ்சு ஒன்று ஆறு இல்லை, அஞ்சு ஒன்று ஆறு இல்லை, ஆறு ஒன்று ஏழு இல்லை, ஆறு ஒன்று ஏழு இல்லை, ஏழு ஒன்று எட்டு இல்லை, எட்டு ஒன்று ஒன்பது இல்லை, இப்படியாக 12 கேள்விகளை கேட்டால் ஒன்று உண்டு ரெண்டும் இல்லை, ரெண்டு உண்டு மூணு இல்லை, மூணு உண்டு நாலு இல்லை, கடைசி 12 கேள்வி, 12 கேள்விகள் ஒன்றும் என்கிறதும் இல்லை என்கிறதும் இப்படியாகவே 12 கேள்வி கேட்டார். அப்பாஸ் மன்னர் அவர்கள் ஆராய்ச்சி செய்து மூளையை கொண்டு சிந்தித்து பார்த்தார்கள். ஆண்டவர் போட்ட கதையை விட இப்ப போட்ட கதை தான் சரியான ஞான கதையாயிருக்கு என்று சிந்திச்சு பார்க்கும் போது கொஞ்ச நேரம் அப்பாஸ் பதில் சொல்லல, ஆலோசனை பண்றாரு என்று அவர் ஆலோசனை பண்ணும்போது இவ பார்த்தா ஞானவள்ளி, ஓஹோ தெரியாம முடிச்சான் முடிச்சான் என்று சொல்லி ஞானவள்ளி பாங்கி மாற பாத்துக்கிட்ட. ஆய் தாலி பெங்களே, என்னடிய தாலி மாறே எடுத்து வாடி பட்டா கட்டி, என்னடிய தாலி மாறே எடுத்து வாடி பட்டா கட்டி, இதுதான் நீ நேரம் அடி இவன் முடிப்பது சரியில்லை, என்று ஜாதி பாட பாக்குறதும் சொல்லவும் ஏழு பாங்கிமார்களும் ஓடி கத்தியத்தானே கொண்டு வந்து ஞானவள்ளியிடம் கொடுக்கவும் அந்த கத்தியை தீட்டுகிறதும் அப்பாஸ் மன்னனை ஏறுத்து பார்க்கிறதும் அந்த நெருங்கிறவர்களும் கைகிறதும் கண்ட திருவிழு முடிக்கிறதும் ஒரே பார்வை பார்க்கிறதும் பார்த்து மூஞ்ச கொண்டு ஒரு வெட்டி வெட்டுறதும் தானல்ல அப்ப அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள். அடி ஞான பெண்ணே, கத்தியே நீ தீட்டாதம்மா, கத்தியே நீ தீட்டாதம்மா, புத்தி கிட்ட வந்தேனம்மா, கத்தியே நீ தீட்டாதம்மா, எங்களுடைய மார்க்க முறைப்படி
பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீஸ் ஹதீஸின்படி ஒன்று ஒன்று ரெண்டு இல்லை என்றால் அல்லாஹ் ஒருவனை தவிர ரெண்டு அல்லாஹ் இல்லை. ஒன்னு ஒன்று ரெண்டும் இல்லை. அதான் ஒன்னு ஒன்று ரெண்டு ரெண்டும் இல்லை. ஆனா அல்லாஹ் ஒருவன் தான், ரெண்டு அல்லாஹ் கிடையாது கிடையாது. ஆனா ரெண்டு ஒன்று மூணும் இல்லை என்றால் இந்த ஆறு அறுவாயிலையும் எறும்புகளை 84 நூறாறு ஜீவ ஜந்துக்களிலும் படைத்ததில் ஆண்டவன் ஆணையும் பெண்ணையும் தான் படைச்சான். பெண்ணையும் தான் படைச்சான், ஜோடியாக ஜோடியாக படைத்தான். ஆனா ரெண்டு படைச்சாலும் மூணு படைச்சான், மூணு படைக்கவில்லை. அதுதான் ரெண்டு ஒன்று மூணும் இல்லை. ஆனா மூணு ஒன்று நாலும் இல்லை என்று சொன்னியே, அது என்ன தெரியுமா? ஞான பெண்ணே, எங்க மார்க்கப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து அந்த பெண்ணை வேண்டாம் என்று தள்ளுபடி செய்யும் போது விடுதலை செய்யக்கூடிய நாளையில் அந்த பெண்ணுக்கு முத்திலாக்கு மூணு சொல்ல தவிர நாலு சொல்ல கிடையாது. தேங்காவுக்கு மூணு கண் என்றும் சொல்வார்கள், முத்திலாக்குத்தான் முத்திலாக்குத்தான். ஆனா மூணு சொல்ல தவிர நாலு சொல்ல கிடையாது. மார்க்க உபதேசம், ஆமா, நாலு என்றால் நாலு ஒன்று அஞ்சும் இல்லை என்று சொன்னியே. எங்களுடைய மார்க்கப்படி இஞ்சின் வேதம், தவராத்து வேதம், சபூர் வேதம், புர்ஹான் வேதம், நாலு வேதத்தை தவிர அஞ்சு வேதம் கிடையாது. அஞ்சு ஒன்று ஆறும் இல்லை என்று சொன்னீங்க. அஞ்சு கலிமாவை தவிர ஆறு கிடையாது. ஆறு ஒன்று ஏழு இல்லை என்று சொன்னியே. ஆறு பாதைகளை தவிர ஏழு கிடையாது. தரீகத்து தரீகத்து, அகீகத்து மஹரிபத்து, முகபத்து முகரிதாத்து என்ற ஆறு பாதை இருக்கிறது. ஆறு பாதையை தவிர ஏழு கிடையாது. ஆனா ஏழு ஒன்று எட்டுமில்லை என்று சொன்னியே. ஏழு நரகத்தை போகும்படி எட்டு ரகம் கிடையாது. ஆனா எட்டு ஒன்று ஒன்பது இல்லை என்று சொன்னியே. எட்டு சுவர்க்கத்தை தவிர ஒன்பது சுவர்க்கம் படைக்கவில்லை. ஆனா ஒன்பது ஒன்று பத்து இல்லை என்று சொன்னியே. அது என்ன தெரியுமா ஞான பெண்ணே? ஒரு இன்சானுக்கு அல்லாஹ் கொடுத்தது ஒன்பது சிவத்து பத்து கிடையாது. ஒன்பது சிவத்தை தான் கொடுத்திருக்கிறார், ஒன்பது அழகை கொடுத்திருக்கிறார், பத்து கிடையாது. ஒன்பது நமது வாரத்தையும் கொடுத்திருக்கிறார், பத்து கிடையாது. ஆனா பத்து ஒன்று பதினொன்று இல்லை என்று சொன்னியே. ஒரு தாயாக பெற்ற அம்மா அவர்கள் பத்து மாதம் நிறைத்து வந்து ஒரு பாலகனை எங்கெடுப்பார்கள்? பத்து மாதத்திலே குழந்தை பெற்றுவாங்க, பத்துவார்கள். மாதம் கிடையாது. ஆனா பதினொன்று ஒன்று பனிரெண்டு இல்லை என்று சொன்னியே. அதுதான் அஞ்சு ஆறு பதினோரு காரியம், ஈமான் காரியம், இஸ்லாம் காரியம். இந்த பதினொன்று தவிர பனிரெண்டு இல்லை, பனிரெண்டு இல்லை, பனிரெண்டு ஒன்று பதிமூணு இல்லை என்று சொன்னியே. ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு மாதம், பதிமூணு மாதம் கிடையாது, பதிமூணு மாதம் கிடையாது. ஐங்காரம் அந்த தொழுகையும் புகுடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள், லோகருடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள், அசருடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள்,
இன்னும் மகதிபுடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள், இஸ்லாவுடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள், இந்த ஐந்து வகுத்துக்கும் அந்த ஐந்து இமாம்கள் யார் என்று கேட்டார்கள். அந்த நபிமார்கள் யார் யார் என்று கேட்டார். அப்போது அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள், ஆண்டவனே, ஒரு அல்லாஹ்வுடைய இபாதத்து உள்ளவர்களும் ஐங்காலம் என்ற கடமையை விடாமல் முடங்காமல் தொழுகப்பட்டவர்களுக்கு கூட இப்பேற்பட்ட ஒரு எலும்புகளை தெரியாது, ஒரு காவலான பெண்ணா இருந்தாலும் இப்ப ஒரு காவலான பெண்ணா இருந்து கொண்டு இவ்வளவு அகமிய பொருளை எல்லாம் அறிந்திருக்கின்றாள் என்று அப்பாஸ் சிரித்துக் கொண்டே பதில் சொல்கிறார்கள். அடி ஞான பெண்ணே, எங்களுடைய மார்க்கப்படி சுபுகுடைய வகுத்தை பஜருடைய தொழுகையை யார் தொழுதா என்று கேட்டியே, அதுதான் எங்களுடைய பாபா ஆத நபி அலிஸ்வரா சுபுகுடைய தொழுகையை. இன்னும் லொகருடைய தொழுகை யார் தொழுதார் என்று கேட்டியே, அதுதான் எங்களுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து பிறந்துட்ட செய்யதினா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் தொழுகின்றார்கள். இன்னும் அசருடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள் என்று கேட்டியே, ஞான பெண்ணே, அசருடைய தொழுகை ஹசரத் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். இன்னும் மகரிபுடைய தொழுகையை எந்த நபி தொழுதார்கள் என்று கேட்டியே, அதுதான் ஹசரத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். இஸ்ஸாவுடைய தொழுகையை மூசா நபி தொழுதிருக்கின்றார்கள் என்று விவரமாகத்தான் ஞான வள்ளியை பார்த்து சொன்னார்கள். அப்போது ஞான அலங்கார வள்ளி கேட்கின்றார், அடைய மன்னவா, அஞ்சு வகுத்து தொழுகையும் அஞ்சு நபிமார்கள் தொழுதார்கள் என்று நீ விவரமாக சொல்லிவிட்டாய். ஆனால் இது சொன்னது பெரிதல்ல, இந்த அஞ்சு வகுத்தையும் இந்த அஞ்சு நபிமார்கள் தொழுதார்கள் என்று சொன்னியே, எதுக்காக தொழுதார் மன்னனே, மகிட முடிராஜனே, அஞ்சு நபிமார்களும் எதுக்காக தொழுதார்கள் என்று விவரமாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் உன்னை கண்டம் கண்டமாக துண்டு துண்டாக வெட்டி துண்டிக்க செய்து விடுவேன் என்று ஞானவள்ளி பயமுறுத்தினாள். அப்பாஸ் பார்த்தார்கள், அடி ஞான பெண்ணே, அடி ஞான கள்ளியே, அடி ஞானமான அலங்கீர்த வள்ளியே, நீ மிரட்டுறதும் உருட்டுறதும் வாழு என்று வாய்மிரட்டு செய்கிறதும் நீ கத்தியை தூக்கி காட்டுகிறதும் இந்த அப்பாஸ் மன்னனிடம் வைக்க வேண்டாம். ஓடவும் வரவில்லை, ஒழிக்கவும் வரவில்லை. உங்க வந்த ராஜனை போல ஓடம் என்று எண்ணாதே. ஆயிரம் ராஜாவை போல அறிவு கட்ட ராஜன் என்று என்ன நினைக்காதே. இப்ப வந்த ராஜன் ஜெபட் பண்ணக்கூடியவன், அகமது ஷாவுடைய மகன், ஹைதரே கராருடைய துவாபர்க்கத்தினால ஜெபட் பண்ணி விடுவேன் என்று அப்பாஸ் எப்படி சொல்கிறார். அடி ஞான பெண்ணே, எங்களுடைய மார்க்க சட்டத்தின்படி நாலாவது வேதத்தின்படி பாபா மாத நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பஜருடைய வகுத்தி தொழுதார்கள் என்று சொன்னேன். எங்களுடைய பாபா மாத நபியை இபிலீசுடைய பேச்சை கேட்டு கோதம்பு கனியை தின்ற காரணத்தால், இபிலீசுடைய சொல்லை கேட்டு கிரகடம் செய்த காரணத்தால், ஆத நபி அலைஹிஸ்ஸலாத்தையும் தாயார் ஹவ்வாவையும் சொர்க்கத்தை விட்டு தூக்கி அல்லாஹு தஆலா பூமியில் எறியப்பட்டான். சரம்பிகளே விழுந்தார்கள் ஆத நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த ஜித்தா என்று சொல்லப்பட்ட நன்னகரிலே விழுந்தார்கள் தாயார் ஹவ்வா அவர்கள். இரண்டு பேர்களும் 300 வருஷமாக உலகத்தில் பாவ மன்னிப்பு தேடி அலைந்தார்கள். 300 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு கொடுத்தான். தாயார் ஹவ்வாவையும் தகப்பனார் ஆதத்தையும் ஒண்ணு சேர்த்து வைத்தான். அப்படி ஒண்ணு சேர்த்து வைத்த மன்னிப்பு கொடுத்த நேரம் தான் நேரமாக பஜருடைய நேரமாக இருந்தது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை தொழுதார்கள். என்னை மன்னித்து விட்டானே, அவருக்கு நான் தொழுது வேண்டும் என்று நன்றி செலுத்த வேண்டும் என்று செலுத்தினார்கள். அதை போலவே சையதுனா இப்ராஹிம் நபி அவர்கள் லொஹருடைய தொழுகையை தொழுதார்கள். எதற்காக தொழுதார்களே, ஆனால் நமரூத் என்று சொல்லப்பட்ட பாதகன் அவர்களை அகில் கிடந்தெடுத்து வேண்டும் போட்டு அவர்களை வேதனைப்படுத்திய போது அல்லாஹு தஆலா நெருப்பை விட்டும் அவர்களை பாதுகாப்பாற்றப்பட்ட நேரம் தான் லொஹருடைய வகுத்தாக லொஹருடைய வகுத்தாக இருந்ததால் செய்யதினா இப்ராஹிம் நபி லொஹருடைய தொழுகையினால் ரக்காயத்து பரலை தொழுது அல்லாஹ் இடத்திலே மன்னித்தார்கள்.
அதை போல அசருடைய வகுத்தை யூனுஸ் நபி சொல்வார்களே, அது எதுக்காக தெரியுமா பெண்ணே? யூனுஸ் நபியை மினவா என்ற பட்டணத்தை இஸ்லாமாக்க போன இடத்தில் நூன் என்று சொல்லக்கூடிய மீன் எடுத்து முழுங்கிவிட்டது. அந்த மீனுடைய வயிற்றில் 40 நாள் மட்டிலும் இருந்து 41வது நாள் வெளியிலே வந்தார்கள். மீனுடைய வயிற்றை விட்டு வெளிவந்த நேரம் அசருடைய நேரம், அதை விட்டு அல்லாஹு தஆலா வெளியாக்கி வைத்த நேரம் அசருடைய வகுத்து. அப்போது யூனுஸ் நபி அசரை தொழுவிருக்கின்றார்கள், அவருக்கு நன்றி செலுத்தினார்கள், அவருக்கு நன்றி செலுத்தினார்கள். வகுத்தாக இருந்தது. அதை போலவே மகரிபுடைய தொழுகை ஹசரத் ஈசா நபி அலை சலாத்து இஸ்லாம் அவர்களை நசூராக்கள் சிலுவையில் அறைவதற்காக துரத்தி கொண்டு செல்லும் போது, இன்னும் ஈசா நபி அவர்கள் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா இந்த நசுராக்களுடைய கண்ணை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் ரஹ்மானே என்று சொல்லவும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஈசா நபியுடைய உருவத்தை ஆடுமேய்த்து நின்ற இடையனுக்கு கொடுத்து விட்டு ஈசா நபியை 6வது வானிலோகத்தில் உயர்த்தி கொண்டான். ஆண்டவன் உயர்த்தி கொண்டான் 6வது வானிலோகத்தில். அந்த நேரம் மகரிபுடைய நேரமாக இருந்தது. அப்போது இறைவனுக்காக நன்றி செலுத்தினார்கள் ஈசா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். இதுதான் ஈசா நபி மகரிபுடைய வகுத்தை தொழுதார்கள். எஸ்ஸாவுடைய நேரம் மூசா நபி தொழுதிருக்கின்றார்களே, குர்சனா என்று சொல்லப்பட்ட மலையில் வைத்து அருந்தவம் செய்து கொண்டிருக்கும் போது, அந்த பிரஹோன் என்று சொல்லக்கூடிய பாதகன் மூசா நபிக்கு பலவிதமான கொடுமைகளை செய்து பலவிதமான கஷ்டங்கள் படுத்தி மூசா நபியை படுத்தாத பாடுகள் படுத்தி அல்லாஹுத்தால் அந்த பிரஹோனுடைய கொடுமையை விட்டும் மூசா நபியை பாதுகாத்த நேரம் எஸ்ஸாவுடைய நேரமாக இருந்தது. அந்த எஸ்ஸாவை தொழுது ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் மூசா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம். இதுதான் உன்னுடைய மசலாவாக இருக்கும். அஞ்சு நபிமார் தொழுத காரணம் என்று விடையளித்தார்கள். இதை கேட்டு ஞானவள்ளி அப்பாஸ் மன்னன் சொன்ன கேள்வியை கேட்டு, மெய்மறந்து வாய் மறந்து மெய்மறந்து வாய் மறந்து கட்டு கட்டி தடுமாறியே கட்டு கட்டி தடுமாறியே தன்னை மறந்து உலகமெல்லாம் புகழ்ந்திருந்து உலகத்தில் ஒரு உத்தமர் உலகமெல்லாம் புகழ்ந்திருந்து உத்தமராய்தானிருந்து உலகத்தில் மவுத்து வந்து உத்தமராய்தானிருந்து உலகத்தில் மவுத்து வந்து அண்ணா மாண்டி நல்ல மடிந்தவர்கள் மறுபிறப்பாய் பிறந்து வந்து ஆண்டவர் யாரு அதே மன்னவா, உலகத்திலே உத்தமராக இருந்து இந்த உலகமெல்லாம் அரசு கட்டியா இருந்து உலகத்திலே மூத்தாயி பல வருஷத்துக்கு பின்னால் மறுபிறப்பாக பிறந்து இந்த மண்டலத்தை ஆண்டவர் யார்? இதன் மசராவுக்கு உகப்பாக விடையை சொல்லிந்து கேட்டார். அப்போது ஞானவள்ளியை பார்த்து அப்பாசு சொல்லுகிறார், அறிஞான பெண்ணே, அறிஞான அலங்கீத வள்ளியே, பூதுமாதா பெற்றெடுத்த புதுமையுள்ள ரத்தினமே, நீ சொன்ன மசராவுக்கு விடை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உத்தமராக வாழ்ந்திருந்து அரசு கட்டி வாழ்ந்து உலகம் புகழும் உத்தமராக இருந்து இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மௌத்து வந்து மௌத்தாகி பல வருஷங்களுக்கு பின்னால் மறுபிறப்பாக பிறந்து இந்த மாநிலத்தில் பட்டம் கட்டி வாழ்ந்தவர் யார் தெரியுமா? நீ சொன்ன மசலாவுக்கு விடைய கேளு பெண்ணே, அவர்கள்தான் மீதம் உள்ள அலிபாதுஷாவாக இருக்கும் என்று சொன்னார்கள். அவர்கள்தான் உலகத்திலே உத்தமராக இருந்தார், மீதமாக ஆண்டு வந்தார், நேர்மையாக அரசு புரிந்து வந்தார், தன் மகன் செய்த குற்றத்தால் நாடு விட்டு கடந்தார், தன் மக்களையும் தான் ஆத்திலே வைத்து தன் மனைவியை சுருமாராஜன் சிறைபிடித்தார், தன் மக்கள் சம்சுதீன் கமருதீனை அக்கறையும் இக்கரையும் விட்டார், ஆத்திலே முதலவாயில் அகப்பட்டார். பல வருஷங்கள் கழிந்து ஹசரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய தவத்தினால் அவருடைய பாதவந்தாரம் பட்டு அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா ஹயாத்துடைய வலுப்பத்தை கொடுத்தார். மறுபிறப்பாக உலகத்திலே அவதாரம்
பணம் எடுத்து இந்த மாநிலத்திலே அரசு கட்சி வாழ்ந்தவர்கள் தான் அனிபாதுசா என்று சொன்னார். இந்த வசனாவை கொண்டு மன்னவனை வெல்ல முடியுமா என்றுதான் அப்பா சொன்னார்கள். அப்போது ஞானவள்ளி மீண்டும் என்ன சொல்கிறார், அடே மன்னாதி மன்னனே, மகிடமுடி ராஜனே, உங்களுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின்படி அறுபடாத மானும் இடிபடாத மாவும் இடிபடாத மாவும் வாடாத பூவும் மன்னா மன்னா வாழில்லாத மாடும் மன்னா சொல்லும் மன்னா இருமதா சொல்லும் மன்னா துணியானா உனை வீடுமே மன்னா துணியானா உனை சத்ரவாதி வாழெடுத்து ஒன்னு சத்தியமாக வெட்டியிருவேன். சத்ரவாதி வாழெடுத்து சத்தியமாக வெட்டியிருவேன். நாலு கேள்விகள் கேட்டார். அறுபடாத மான் என்ன, இடிபடாத மாவு என்ன, வாலில்லாத மாடு என்ன, வாடாத பூவு என்ன என்று கேட்டார். உடனே அப்பாஸ் நாலு கேள்விக்கும் பதில் சொல்லுகிறார். அடி ஞான பெண்ணே, அறுபடாத மான் எங்களுடைய ஈமான். ஒரு கால் மறுபடாது ஈமான் அறுபடுமா? அறுபடாது. அதுதான் அறுபடாத மான் ஈமான். ஈமான் இடிபடாத மாவு களிமா. அருமநாயகனுடைய சுல்கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தந்த களிமா. களிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் சொன்ன களிமா. களிமா என்று சொன்னார்கள். ஆனால் வாடாத பூவு அறிவு அது ஒரு காலம் வாடாது. வாடாது. ஆனால் வாழில்லாத மாடு காமாடும் தலமாடுமாக இருக்கும். அதுதான் வாழில்லாத மாடு என்று நாலு கேள்விக்கும் விடை சொன்னார்கள். மீண்டும் ஞானவள் இருக்கிறார். அடே மன்னவா, துர்கரிய மரமும் மரமானது ஒரு வருஷம், சூந்தகோப்பு பனிரெண்டானது 12 மாதம், நல்ல இலை 30 ஆனது அமுலானந்த மாதம் 30 நாள் நோம்பு. ஆனால் நல்கருப்பு பாதி வெள்ளை என்று சொல்லப்பட்டது. 15 நாள் நிலாவும் 15 நாள் இருட்டாகவும் இருக்கும். பகலும் ராத்திரியுமாக இருக்கும். அது மட்டுமா, சுய பூ 5 என்று கேட்டியே, அதுதான் ஒரு மாசம் 5 கிழமை. ஒரு மாசத்துக்கு ஐங்காலம் வந்த கடமை என்ற தொழுகை. தொழுகை ஆனா தேசமெல்லாம் மறக்கும் என்று சொல்றது ஜிம்மா தொழுகை. ஜிம்மா தொழுகை வெள்ளிக்கிழமை எகுமல் ஜிம்மாவுடைய தொழுகை என்பதாகத்தான் தெளிவாக அப்பாஸ் மன்னன் சொன்னார்கள். மீண்டும் ஞானவள்ளி அப்பாஸ் மன்னன் சொல்லை கேட்டு எப்படியாவது அப்பாஸ் மன்னனை மடக்கிவிட வேண்டும் என்று கணித்து மீண்டும் ஒரு ஞான கேள்வி கேட்கின்றால். எவ்விதமாக கேட்க போறார்? அடே மன்னாதி மன்னனே, வாழவருக்கு என்ன சொல்ல மன்னா, போறவருக்கு என்ன சொல்லும் மன்னா, சொல்லும் மன்னா, சொல்லும் மன்னா.
படி, நாலாவது வேதப்படி நான் சொன்ன மசராவுக்கு சரியான விடையை சொல். பாரவருக்கு என்ன சொல்வேன்? போறவருக்கு என்ன சொல்வேன்? பாரவர்கள் பேரும் என்ன? போறவர் பேரும் என்ன சொல்ல சீக்கிரம். நாலு கேள்வியும் கேட்டாள். அப்பமா அப்பாஸ் மன்னர் விட்டாரா? கைங்கிறாரா? கண்ணே அடி ஞான கண்ணே, பாரவருக்கு பாங்கு சொல்வோம் நாங்கள். பாரவருக்கு பாங்கு சொல்வோம் நாங்கள். போறவருக்கு காலிமா சொல்வோம் நாங்கள். பாரவர்கள் பூமி நடி பெண்ணே, போறவர்கள் மையத்தடி.
மன்னவனை வெல்லணுமானால் மறுமசரா இருந்தால் சொல். ஞான கதைகளும் மௌன கதைகளும் எடுத்து சொன்னாய். மன்னவனை வெல்லணுமானால் சரியான புராண கதை எடுத்துத்தான் நீ கூட்ட வேணும். நம்முடைய வல்லவையை இருபவர்கள் இந்த சபையிலே காட்ட வேணும். சொன்ன உடனே அந்த ஞான வள்ளி கோபம் உண்டாகி I'm not going to be able to do that.